இவனை நம்மள என்னன்னு கூட கண்டுக்க மாட்டேங்கிறான் என்னத்தை சொல்ல அடுத்த உலகம் தான் அதை உருட்டி மிரட்டி வேலை வாங்கலாம் அண்ணம்பிள்ளை எப்படி வேலை வாங்க முடியும் ம் அவ்வளவுதான் தங்க உனக்கு வாச்சது வெறுமையாக வேலைக்கு போகாம வெள்ளையும் சொல்லியுமா ஏன் நடுவீட்டில் வந்து உட்காந்து கிடக்கிறேன் வேலை வெட்டி எதுவும் இல்லை போல இருக்கு ஆளையும் சாட்டையும் மூஞ்சியும் பாரு பொண்டாட்டி வந்த பிறகு புதுசு புதுசாக போட்டுக்கிறான் எத்தனை நாள் நம்ம சொல்லியிருப்பான் ஏ அரக்கால் சட்டை போட்டுக்கிட்டு தெரியாதா ஆம்பளை பையன் வேடி சட்டை நல்லா கெவரமாக கட்டிக்கிட்டு போடா அப்போ தான் மரியாதையாக இருக்குது நம்ம சொல்கிறது ஒரு நாளும் கேட்டுருப்பானா இப்படி பொண்டாட்டி வந்ததும் போர் உக்கார நான் உக்கார நான் நிற்கலாம் நிற்கிறேன் எப்போ அப்பா பாப்பா என்னாமல் மாறி போகணும் வந்து ஆம்பளை பையலவே ஏய்மா என்ன தனியாக புலம்பிக்கிட்டு கிடக்குற என்ன ஆச்சு உனக்கு எதுவும் பைத்தியம் ஈத்தி பிடிச்சிருச்சா அப்போ மண்டையில் எதுவும் அடிச்சிட்டாரா ஏமா இப்படியே இருக்காத அப்புறம் பைத்திய ஆசிபத்திரியில் போய் சேர்த்துருவோம்மா பார்த்துக்க என்ன

கேண்டா ஏன்னா அதெல்லாம் நீ எதுவும் கேட்க மாட்டியா நீ ரொம்ப இடம் கொடுக்குறடா அவளுக்கு இப்படியே விட்டு வச்ச நாளைக்கு ஆத்தாளுக்கு சோறே படாத கொண்டாலும் கொண்டுடுவா பார்த்துக்க கொண்டுட்டோம் ஏன் அவள் சொத்து மேலே ஆசைப்பட்டு அவளை தான் கட்டணும் அவளை தான் கட்டணும்னு புடிவாதமாக என்கிட்ட சொல்லி சொல்லி வளர்த்தல இருக்கட்டும் ம் இந்நேரத்துக்கு என் மாலா டீச்சர் மட்டும் நான் கல்யாணம் பண்ணியிருந்தேன் நான் எப்படி இருந்திருப்பேன் தெரியுமா அவங்களுக்காக எட்டாவது எட்டு முறை பெயிலாக போட என்னத்த சொல்ல விளக்க மாற்ற கொண்டே அவங்கள அடித்து ஊரை விட்டு துரத்துட்டியே நீ எல்லாம் ஒரு தாயா பேய் ஏண்டா நீ எட்டாவது படிக்கிறப்ப அந்த மாலை அடிச்சிருக்கு நாற்பது வயசு கல்யாணம் ஆகி நாலு பிள்ளை இருக்கு அவங்களெல்லாம் விட்டுட்டு வாங்கின வருவாங்களே உனக்கு அப்போ என்ன வயசு அறிவு கட்டவனை அறிவு கட்டவனை இமிசை தாங்க முடியாத அந்த டீச்சர் ஊற விட்டு போனச்சு என்னையும் சொல்கிற எம்மா அதை இமிசன்லாம் சொல்லாத லவ் டார்ச்சர்மா அது ஆமா சரி எனக்கு ஒரு சந்தேகம் இந்த வெளியே போனாலே எல்லாரும் எதுவும் விசேஷம் இருக்கா விசேஷம் இருக்கான்னு கேட்குறேன்னு உள்ள என்னம்மா நம்ம வீட்டில் விசேஷம் எதுவும் அக்காவுக்கு எதுவும் செய்ய போகிறோமா சொல்லுமா ஏன் அப்படி கேட்குறானுவன் எனக்கு ஒன்றும் புரியல என்னடா சொல்கிறீங்க நானும் ஏவன் எல்லாேருக்கிட்டையும் கேட்டு பார்க்குறேன் எல்லாரும் ஈன்னு ந பள்ளை காட்டிகிட்டு போகிறானுவன் எமோ சொல்லாமா இப்போலாம் விசேஷம் எதுவும் வச்சீங்க எனக்கு லட்டு தனியாக செஞ்சு தரணும் சொல்லிவிட்டான் அக்கா கல்யாணத்துக்கு இப்படி தான் லட்டு தரேன் லட்டு தரேன்னு சொல்லி ஏமாத்துட்டிங்க இப்போலாம் விட மாட்டேன் தெரியுதா அப்போ நான் பெருசாக வளர்ந்துட்டேன் எல்லாத்தையும் நான் தான் செய்வேன் லட்டு ஜிலேபின்னு எனக்கு எது எது பிடிச்சிருக்கோ எல்லாத்தையும் நான் எடுத்து திம்பேன் கேட்கலாம் கூடாது

ஏமா சொல்லுமா என்னம்மா விசேஷம் நம்ம கேள்வி மண்டே போடிச்சுன்னா அதுக்கு கருமாதி வைப்போம் அது ஒரு விசேஷம் அடுத்து நம்ம அக்காவுக்கு அக்கா பிள்ளைக்கு காது குத்தி எதுவும் வச்சோன்னா அது ஒரு விசேஷம் வேறு என்னமா இருக்குது ஒருவேளை எனக்கு மறுபடியும் கல்யாணம் ஆக போகுதுன்னு நினச்சி எதுவும் விசேஷம் இல்லையான்னு கேட்குறானவளோ ஏமா ஏமா வேணும்னா நானும் கனிமொழியோ ஊரை கூட்டி மறுபடியும் கல்யாணம் பண்ணி எல்லாருக்கும் சோறு போட்டா விசேஷனா உனக்கு அவளுக்கு எதுவும் நல்ல செய்தி உண்டா இல்லையா அப்படி நீ கேக்குறானுவ இருந்தா எதுவும் சொல்லடா ஆத்தாளுக்கு காலேஜ் பேரப்ளே பாக்கறதுக்கு ஆசை இருக்காத எத்தனை நாளைக்கு தான் இப்படி ஆத்தா போய் சேரது சொல்லுடா உன் பேரப்ளே பாத்துடா ஆத்தா கண்ணு மூடுங்க சாமி ஏமா ஏட்டப்பா எனக்கு ஒரு வெக்கமா இருக்கு ஆல்பத்துல கேக்காத போமா என்னது வெக்கமா இருக்கான் இல்ல வேற காரணம் வயசு காரணம் எல்லாம் பாரு ரெண்டு மூணு புள்ளைய வச்சுக்கிட்டு அது அதாவது அஞ்சாவது ஆறு அதை படிச்சது உனக்கு இப்பதான் கல்யாணம் ஆயிருக்கே வெக்கமா இருக்கான் வெக்கமா ஏன்னா அவி இல்லையா ஊர் முன்னாடி எத்தனை பேர் மொழியை கட்டினால தாலி அப்ப இல்லையா நான் என்ன அவள் கிட்டே போனாலே ஏதாவது ஒரு தடுங்கள் வந்துடுது அவள் பக்கத்துல போனாலே கைக்கெல்லாம் அப்படியே படபட படப்படன்னு வருதே நான் என்னம்மா பண்றதே சொல்லுமா எம்மாவ் உன் பிள்ளைக்கு ஏதாவது ஒரு ஐடியா இருந்தா குடும்பம் அவள் பக்கத்துல போய் நின்று பேசுறதுக்கே பயமா இருக்குமா அவள் திரும்பி பார்த்தாலே எங்கடா பட்டாருன்னு அரைஞ்சிருவாளன்னு ஒரு பக்கம் ஐயோ பேசி முடிக்கிறதுக்குள்ள ஏதாவது எங்கேயாவது எக்குத்தப்பா அடிச்சிருவாளேன்னு ஒரு பயம் அப்படி இருக்கையில நான் எப்படிமா தைரியமா போய் அவகிட்ட பேசுறது அட பைந்தாகுளே ஏ என்னடா நீ இப்படி பைந்திடக் கடக்குற அவளுக்கு வெட்டி பேச்சலாம் சும்மா வீရာப்புக்குதானா வேறும் வேறும் பைல என்னாம பொண்டாட்டிக்கு என்னடா நீ அவளுக்கு பிடிச்சத வாங்கிட்டு வந்து பேசும் இதெல்லாம் ஒரு ஆட்டகரிய உனக்கு சொல்லுவா அவளுக்கு என்னென்ன பிடிக்கும்னு எல்லாமே தெரியும் ஆனால் எப்போ எதை வாங்கி கொடுக்குறதுன்னு தெரியலையம்மா ஏதாவது வாங்கிட்டு போனாலும் ஏன் நான் இப்போ இதை உங்ககிட்ட கேட்டேன்னா இதை வாங்குறதுக்கு உனக்கு எங்கேருந்து காசு வந்தது என்ன பண்ணனு எடி கேள்வி மேலே கேள்வி கடிச்சு ஆவடிக்கிறோமா அதுவும் இல்லாத இப்போ பாக்கெட்டில் வேறு பத்த பைசா இல்லை அதனால் இப்போதைக்கு எதுவும் வாங்கி கொடுக்க முடியாது என்ன செய்கிறது எல்லாம் என் நேரம் இந்த உட்காந்து கிடக்கிறாயில் குமுதா

அல்வா உனக்கு திங்கணும்னா நீ போய் வாங்கி தின்னு அப்படி அவளை சாக்கு வச்சு என்கிட்ட வாங்கி திங்காத சி எப்படி இருக்கமா நீ இவனுக்கு இன்னும் நான் என்னத்தை சொல்றது சரி என்னடா நீ அவள் பின்னாடியே சுற்றிருக்க பொம்பளை வளர்க்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது என்ன கொடுத்தா பேச விட பேச மாட்டாளவ அதெல்லாம் ஒரு கண்டாவி கரும ஒன்றும் தெரியல சரியான மக்கு மண்டாரமாக பிறந்திருக்கியாடா எனக்கு வந்து உன் அப்பங்காரெல்லாம் என்ன எனக்கு வாங்கி கொடுத்தாரு தெரியுமா அதில் ஒரு பங்கு கூட கிடையாது என்னங்காத பயல இல்லை நான் தான் சொல்கிறேன்ல வாங்கி கூட விடா வாங்கி கொடுத்து பாரு அதுக்கப்புறம் அம்மா உனக்கு எப்படிமா இப்படி இப்படியெல்லாம் தோணுதுன்னு அம்மா உன் புகழ்ந்து தள்ளுவேன் ஏசமாத்தன் சொல்கிறியா மல்லிகைப்பூ வாங்கி கொடுத்தா என்கிட்ட வாங்கி பேசுவாளா ஏமா அப்புறம் அல்வா வாங்கி கொடுத்த கையால அரை வாங்க வச்சுராத சொல்லி நீ கொடுத்தா கூட கொடுத்தா இப்போ நான் போ எனக்கு என்ன இருக்குது ஆ வாங்கிட்டு இம்புட்டு நேரம் பேசிக்கிட்டு கிடக்கணும் என்ன என்னையும் சொல்லணும் உன் பொண்டாட்டிக்கு ஒரு காப்பி போட்டு தரேன் துப்பு இல்லை வந்துட்டான் பொண்டாட்டிக்கு என்ன வாங்கி கொடுக்குறது ஏது வாங்கி கொடுக்குறது ஆத்தலைக்கு இது நல்ல வரைக்கும் ஏதாவது ஒன்னு வாங்கி கொடுத்துருக்கா ஏடா சொல்லுடா ஏதாவது ஒன்று வாங்கி கொடுத்துருக்கியா சரி அதெல்லாம் இருக்கட்டும் வேலைக்கு எங்கேயும் போகலையா என்னமோ வந்து உக்காந்து கிடக்குற ரெண்டு நாள் ஆட்டம் தாண்டா ஆட்டம்லாம் அப்படியே வீட்டே சுற்றிக்கிட்டு கிடக்குற பூனை ஆட்டம் இல்ல இதெல்லாம் சுத்தமா சரி கிடையாதுடா சொல்லிவிட்டேன் உடனே வேலை வீட்டுக்கு போய் சம்பாதிக்கிற வழியே பாரு அப்பதான் தான் எதுவும் உன் உன் பொண்டாட்டிக்கு வாங்கி தர முடியும் எப்பவும் ஆத்தாயும் உனக்கு காசு மலம் கொடுத்துக்கிட்டு இருப்பான்னு நினைக்காத சரியா ஏமோ எனக்கு இப்போல்லாம் வேலைக்கே போக பிடிக்க மாட்டேதுமா கையெல்லாம் வலிக்குது காலெல்லாம் வலிக்குது வேலைக்கு போகணும்னு நினச்சாலே ஒரே அழுப்பாக இருக்குமா ஏம்மா ஒரே ஒரு பிள்ளைய பெற்று வச்சுருக்கியே வேலைக்கு போய் என்னால் பண்ண எனக்கு எதுவும் ஆயிடுச்சுன்னா என்னம்மா செய்வேன் தாங்கிப்பியாம்மா சொல்லுமா நீ தானே என்னையை கண்ணு மாதிரி வச்சு பார்த்துக்கணும் நீ ஏன் நீ வேலைக்கு போ வேலைக்கு போகணும்னு சொருத்துறியே போம்மா அவ்வளோதான் நீ என் மேலே பாசம் வச்சிருக்கல்ல இருக்கட்டும் இருக்கட்டும் போ நீ என்ன என்ன பெத்த போட்ட தவுட்டுக்கு தானே வாங்கின அப்படிதான் வேலைக்கு தொருத்து இருக்கட்டும் போ ஏன் சாமி என்ன நடிப்பு நடிக்கிற மாதிரி ஒரு ரூபாய்க்கு பிரயோஜனம் இல்லை இப்படி நல்லா தின்னுட்டே வீட்டை சுத்தலாம்னு பாக்குறேன் சரி 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 நீ முதல்ல காசு கொடு நான் போய் ஏ அழுவாவும் மல்லிப்பூ வாங்கிட்டு வர ஏலே ஏலே கருவாயா அம்மாவுக்கு வரும்போது ஒரு காயில் உள்ள பால்கோவை வாங்கிட்டு வாங்கிட்டா ரொம்ப நாளாவதுடா பால்கோவை தின்னு சாப்பிடணும் போல இருக்கடா ஏமா

நீ கஸ்தரியா அப்போ சரி சரி வாங்கிட்டு வரேன் வாங்கிட்டு வரேன் கொடு 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 அப்படியே சேர்த்து ஒரு இருபது ரூபா மேலே கொடு எனக்கும் முட்டாய் திங்கின போல இருக்கு வாங்கி தின்னுட்டு வாரமா தே கலையாசா இன்னைக்கு களிமொழிக்கு அப்படியே மணக்க மணக்க மல்லிகைப்பூவை வாங்கிட்டு வந்து தாரம் அவள் தலையில் வைக்கிறோம் அப்படியே அவளை கட்டி அணைக்கிறோம் ஐயோ ஐயோ நினச்சி கூட பார்க்க முடியலையே சந்தோஷமா கனியா நான் உனக்கு ஒன்று வாங்கிட்டு வந்துருக்கேன் உனக்கு அது பிடிக்குமா பிடிக்காதனே தெரியல ஆனால் எனக்கு உனக்கு வாங்கி கொடுக்கணும்னு தோணுச்சு அதான் லவர் ஸ்டேவுக்கு கூட உனக்கு எதுவும் கொடுக்கல அதனால தான் கண்ணி நல்லா இருக்கும் நல்லா இல்லையா ஏற்றுக்கு அதை காசில் அந்த நேரத்தில் என்ன வாங்கிட்டு வந்திருக்க உனக்கு என்ன சொல்கிறது கொஞ்சமாக அறிவியிருக்கா பாரு நான் எப்போ எது வாங்கணும்னு தெரியாது என்ன எது விட கூட பொருளா இருக்கிறது போதாதா எதுவும் வாங்கி தந்ததா உங்க அக்கா சண்டை வாங்குறாங்கல்ல அப்புறம் நீ இப்படி பண்ற அவ கிடைக்கிற விடு பைத்தியகாரி உனக்கு நான் வாங்கி தரேன் ஏன் உன் புருஷா வாங்கி கொடுத்தா வச்சுக்க மாட்டியோ வேணான்னு சொல்லுவியோ காசு பணமெல்லாம் அது இருந்தால் போகுது கண்ணிய உனக்குன்னா அதெல்லாம் தானாக அப்படியே கொட்டு வானத்தில் நீ முதல்ல கண்ணை மூடி நில்லு என்ன வாங்கியிருக்க அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல நீ அப்படியே கொடு என்னடா இவ மல்லிகைப்பூவை கொடுத்து எப்படி இவ்வளோ மயக்கிடலான்னு பார்க்குறேன் ஒன்றும் நடக்காத போல் எப்பவும் போல் இன்றைக்கும் அவ்வளோதானே சரி ஏதாவது ட்ரை பண்ணி பார்க்கும் கனியா திரும்பவே திரும்ப மாட்டியா சொல்லு உங்ககிட்ட ஒரே ரோதனையே போச்சுடா ஆ இப்பதான் அம்சமா இருக்க அப்படியே இப்படி மாமன் டர்ன் பண்ணி திரும்ப இந்த பூக்கு தான் இவ்ளோ பில்ட் நான் கூட என்னமோ ஏதோ நினைச்சிட்டேன் ரொம்ப காஸ்ட்லியா எதிர்பார்த்தேன் என்ன இது உனக்கு பிடிக்கலையா உனக்காக எம்புட்ட ஆசையா பூ வாங்கிட்டு வந்தேன் தெரியுமா யார் சொன்னது எனக்கு பிடிக்கல எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நீ தான் எதுவும் காஸ்ட்லியா வேணும்னு கேட்ட அடுத்த முறை காஸ்ட்லியா வாங்கி தரங்க நீ சும்மா விளையாட்டுக்கு சொன்ன லூசு அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை புருஷன் கையால் பத்து ரூபாய்க்கு பூ வாங்கி கொடுத்தாலே போதும் அதுதான் உலகத்திலேயே ரொம்ப ஒசந்த பொருள் தெரியுமா இதை விட வேற என்ன ஒரு பொண்ணுக்கு காஸ்ட்லியா வேணும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அது மட்டும் இல்லை உனக்கு இன்னொன்னு இருக்கு அது என்ன இந்த இந்தவரை அல்வா உனக்கு பிடிச்சிருக்கா கடிகளையே நக்கி பார்த்துட்டு தான் வாங்கிட்டு வந்த செம்ம டேஸ்ட் நாக்குல ஏச்சி ஊறுது ம் மல்லியே போ அல்வா ஒண்ணும் சரியில்லையே எதுக்கு இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்க டேய் திரட்டு போனே ம் ஏதோ திரட்டு வேல பாக்க போற அப்படிதானே கண்டுபுடிட்ட கண்டுபுடிட்ட அம்மா சடேது சரிடா நம்ம தான் இம்புட்டு நாள் அரைவேக்காடு நம்ம பொட்டாட்டிக்கே எல்லாம் தெரிஞ்சிருக்கே

ஒரு ஆசா ஆயிரமே பொண்டாட்டியா இருந்தாலும் எப்பதான் நம்ம புது வாழ்க்கைய ஆரம்பிக்கிறது ஊருக்குள்ள வேற எல்லாரும் எதுவும் விசேஷம் இல்லையா விசேஷம் இல்லையான்னு கேட்டுக்கிட்டே இருக்கணும் எனக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல விசேஷன்னா என்னன்னு எங்க அம்மா கிட்ட இன்னைக்கு காலையில தான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் தெரியுமா கேட்பேன் அப்புறம் எனக்கு தான் தெரியலையே நான் யார போய் கேட்கறதேன் இந்த பூவும் இந்த அழுவாவும் வாங்கி கொடுக்க ஐடியா கொடுத்ததே எங்க அம்மா தான் எங்க அம்மா கூட காலையிலேயே அழுதுச்சு தெரியுமா சீக்கிரம் பேரணியோ பெத்தியே பெத்தி கொடுங்க அதுக்கு கொஞ்சிட்டு அதுக்கெல்லாம் செஞ்சுட்டு நான் செத்து போயிடுறேன்னு சொன்னுச்சு எங்க அம்மா செத்துட்டா அப்புறம் இந்த வீட்டு சொத்து இல்லை நமக்கு தானே கனியா

எம்பிட்ட அழகா வைக்கப்படுறா கனிய திரும்பி பாருடி அட கூச்சப்படாம திரும்படியே இப்ப நீ திரும்ப போறியா இல்ல மாமா அப்படியே உன அலைக்க தூக்கட்டுமா எருமை எருமை எப்படி எல்லாம் பேசுற யாரு கிட்ட ஏன் என் பொண்டாட்டி கிட்ட தானே அது கூடவா பேச கூடாது முன்னாடி அல்வா சாப்பிடவே இல்ல நீ தானே ஊட்டி விடுறேன்னு சொன்ன அட அதுக்குதான் எம்பிட்ட நேரம் காத்திருக்கியா நான் ஒரு முட்டா பையன் பொண்டாட்டிக்கு ஊட்டி விடுணும்னு கூட தெரியல பாரு மாமோனுக்கு அல்வா வாங்கிட்டு வந்திருக்கான் மாமோனுக்கு எதுவும் கிடையாதா என்ன வேணா அதான் அன்னைக்கு ரெண்டு முறை மிஸ் ஆனிச்சு இல்ல அதே இப்போவாது சரி சரி சாப்பிடு சாப்பிடு சும்மா தான் சொன்ன விளையாட்டுக்கு கனி உனக்கு என் கூட சேர்ந்து வாழ விருப்பம் தானே எதுவா இருந்தாலும் நேருக்கு நேரா சொல்லிடு கனி என்கிட்ட கிறுக்கு பயில நான் இம்பிட்டு நாளும் உங்ககிட்ட சேர்ந்து தானே வாழ்ந்துகிட்டு இருக்கேன் ஏ நான் அதை சொல்லலடி நம்ம அடுத்த கட்ட வாழ்க்கையை எப்போ ஆரம்பிக்கலாம்னு கேக்குறேன் என்ன கேட்டா நான் என்ன சொல்றது அது உன்னோட இஷ்டம் அப்ப உனக்கு சம்மதமா எனக்கு எப்பவும் சம்மதம் அடக்கடவுளே இது தெரியாததான் இத்தனை நாளா வீணாக்கிட்டு கிடந்தமா எவங்கிட்டயோ போய் ஐடியா கிட்டதுக்கு என் பொண்டாட்டி கிட்ட ஒரு வாரத்தை சரியாடினு கேட்டிருக்கலாம் ஐயோ ஐயோ நான் என்ன இன்னும் நான் ஒரு பைத்தியகாரனாவே இருக்கடே கடவுளே கடவுளே இப்பதான் உனக்கு தெரியுமா நீ பைத்தியம்னு எனக்கு எல்லாம் தெரியும் என்னாடியே என்ன மாமனை கிண்டல் பண்றியா கிட்ட வந்த அப்புறம் அவ்வளவுதான் பாத்துக்க அவ்வளவு தைரியமா முடிஞ்சா வா வந்துதான் பாரு ஏய் சும்மா விட மாட்டேடி உனைய சிங்கத்தை சீண்டி பாக்காத வந்து பாருடா இந்த இருடி வார உன்னை இன்னைக்கு ஒரு வட்டி பண்ணாம விட மாட்டேன் கைய விடு விட முடியாது என்ன பண்ணுவையாம் விடு என்னமா நான் அவ்வளவு தைரியமா சொன்ன இப்ப கையை பிடிச்சதுக்கே பயப்படுறீங்க யாருக்கு பயம் எங்களுக்கா பயம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது அப்ப மாமனை கட்டி பிடிச்சுக்கிறது